பாட்டி அக்கா தந்த மினிய நாளைக்கு ஊர் சுத்த போலான்னு சொல்லி பிளான போட்டுட்டு உப்புமா கிணி நிற்கிறா இங்க நின்னுட்டு. ஏ மினி, 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 யாரோ ரொம்ப நேரமா என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு, நினைப்போ? ஏய் திரும்பி பாரு, நினைப்போ இல்ல கணப்போ இல்ல, இங்கேயிருந்து கூப்பிட்டு உன் காது கேட்கலையா? நாமான்னு அடிக்கிறடி எங்க கிட்டயே. பின்னாடி இருந்து யாரும் பேசுற மாதிரியே தோணுதே, வர வர நம்ம புத்தியே சரியில்லாம போயிடுச்சு. ஏ மினி, இப்படியே பண்ணிட்டு இருந்த இந்த ஜன்னல் வழியா குதிச்சு உள்ள வந்துருவோம் பாத்துக்க. ஆ சீதா அக்கா, ஏய் எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி பூனை மாதிரி வந்து ஜன்னல் வழியா எட்டி பாத்துட்டு இருக்கீங்க? வாச வழிய வரலாம் பார்த்தா உன் மாமியாரு வழியிலேயே உட்காந்துட்டு இருக்கு, கூட பத்தாதுன்னு உன் நாத்தனார் வேற. நீ தானே சொன்ன யார்கிட்டயும் பர்மிஷன் கேட்காம வரேன் ஊர் சுத்த போலான்னு சொல்லிட்டு, இப்ப என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? வா சீக்கிரம் கிளம்பலாம், உன்னால கோதையை வேற ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். ஏய் மினி, நீ சொன்னதுதான் சீதா அக்கா நேத்தே ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னாங்க. நானும் காலையிலே எல்லா வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ என்ன சமையல் கட்டில் உப்புமா கிளீன் இருக்க, வா போலாம். வேலையெல்லாம் முடிச்சியா இல்லையா? ஆ ஆச்சுக்க, உப்புமா ஒன்றும் கிண்டில் கொதை குழம்பு தான் வச்சுட்டு இருந்தேன். இந்த கூட்டு மட்டும் பண்ணணும், அதை மட்டும் செஞ்சிடுறேன். அப்படியே அந்த ஜன்னல் வழியை குதிச்சு நானும் வந்துடுறேன். எனக்காக போய் அந்த தெருமுனையில் வெயிட் பண்ணுங்க. ஏ மினி, கார் எடுத்துகிட்டு வரல? ஆ கார் எடுத்துகிட்டு வராங்க. கொஞ்சம் மோது மூளை இருக்கா சித்தக்கா? என் மாமியார் வாசல்லையே உட்காந்துருக்கு சொல்கிறீங்க, நான் இப்போ எங்கத்தை சாவி எடுத்து பார்க்கிங்கில் இருக்கிற காரை எடுத்துகிட்டு வரது அதெல்லாம் கிடையாது. நான் இப்படிக்கா குதிச்சு வருவேன், என்ன கிடையாதோ அதில் ஏறி போகலாம். சரி சரி, எப்படின்னா அங்கே வந்து சரி வராம என் மாமியார் பார்த்துட்டு என் நாத்தனார் பார்த்துட்டுன்னு எதனா கதை சொல்லிட்டு வராம இருந்த உன்னை கொன்றும் பார்த்துக்க. நானும் தான் ஒழுங்கா வந்து சரி வரேன் வரேன். அதுக்கே இப்படி இருக்கிற போங்க ரெண்டு பேரும். இந்த ஜன்னல் வழியா குதிச்சு வெளியில போயிடலாம், ஆனா நான் எங்கேன்னு தேடுமே இந்த மாமியாரும் நாத்தனாரும். என்ன பண்றது? சரி அவரை வச்சு தான் எதனா பிளான் பண்ணணும், பார்த்துக்கலாம். எப்படி இந்த ஜன்னல் வழியாக பூந்து போகிறது? நம்ம ஹைட்டுக்கும் இந்த ஜன்னல் சைஸுக்கும் ஒத்து வருமா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அத்தாடி, இது மேலே ஏறவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒரு வேளை வயசாயிடுச்சோ. சே மண்டை கொஞ்சம் குள்ளமாக இருக்கக்கூடாது, இதான் பர்ஸ் நீட்டிகிட்டு இருக்கு, இது உள்ளே போகவே மாட்டேங்குதே. ஐயோ இந்த தலை வேற. ஓ மினி, எப்படியாவது குதிச்சிரு மினி. அப்பாடா, ஆமா நல்ல வேலை யாரும் பார்க்கல நினைக்கிறேன். மினி எஸ்கேப். ஐயோ கையும் காலும் தான் கொஞ்சம் வலிக்குது குதிச்சதுல. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போவோம். யாராச்சும் பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கல. எவ்வளோ நேரம் ஆகுது இந்த மினி கிட்ட சொல்லி, எங்கன்னா வந்தாரா பார்த்தியா, அது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நேற்று தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து அவள் தான் சொன்னான் நாளைக்கு எங்கேயாவது போகலாம் சித்தாக்க, கிளம்பி வாங்க கோதையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு. இப்போ பாரு அவள் வரத்துக்கு எவ்வளோ நேரம்ட்டு. அவள் மாமியாரோ நாத்தனாரோ பற்றி தெரிஞ்சே இந்த பிளானை போட்டிருக்கான். அவளை நம்பி வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஆமாம் சித்தாக்கா, நானும் சரி நீங்கள் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு காலையிலே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக கிளம்பி ஜாலியாக வந்த ஊர் சுற்றுறான்னு. இந்த மினியை பாருங்க, இன்னும் காணா வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் அவளுக்கு. ஆ போதும் போதும், திட்டி தீட்டாச்சா என்ன? என்ன சீதாக்கா ட்ரெஸ் இது? ஏன் எப்போ பார்த்தாலும் சீதா புடவையே தான் சுற்றிட்டு இருக்கணுமோ? பேண்ட் சட்டை போடக்கூடாதா? ஏன் நீ பேண்ட் சட்டை போட்டுல உன்னை பார்த்து சிரிக்கிறாங்களா யாராவது? எதுக்கு என்னை பார்த்து இப்படி சிரிக்கிற? சரிக்கா சரிக்கா, சிரிக்கல, நல்லதா இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே ஒரு பாட்டு பாடணும் போல தோணுது, பாடவா? ஒன்று வேணாமா தாயே, நீ பாட்டு பாடவும் வேணாம் டான்ஸ் ஆடவும் வேணாம், ஏதாவது வண்டி எப்படி ஏறி போயிட்டு வரலாம். நீ என்ன கோதை மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? பின்ன எவ்வளவு நேரமா இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கத்து? உங்க ரெண்டு பேர் பேச்ச கேட்டுட்டு நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும். வந்தம்மா எங்கன்னா சீக்கிரம் சுற்றிட்டு வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் லேட்டாகிட்டா போனோம் என் பிடிச்ச உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் என்ன. ஏ இப்போ தானே வந்தோம், அதுக்குள்ளே என்ன போகிறத பற்றி பேசுகிற? முதல்ல எங்கே போகலான்னு டிசைட் பண்ணிங்களா? நீ தானே சொன்ன எங்கேயாவது போய் சுற்றிட்டு வரலாம் ஜாலியாக பறக்கலான்னு சொல்லிட்டு, நீ தான் சொல்லணும் எங்கே போகணுன்னு. அப்படியே சொல்கிறீங்க சித்தக்கா. சரி ஃபஸ்ட்டு வாங்க
கொடிநடியாக நடந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போயிட்டு அப்புறமா எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். இது கொடிநடியா நடந்தா? தப்பாரு, என்னால் நடக்க முடியாது. ஒழுங்காக ஏதாவது ஆட்டோ பிடி, பிளான் போட்டது நீ, அதனால் நீ தான் இன்றைக்கி எங்களை ரெண்டு பேரையும் விடுத்து சுற்றணும். ஒழுங்காக ஆட்டோவை பிடிச்சி கூட்டிகிட்டு போ. தெரியாமல் இதுங்க ரெண்டுத்தையும் கூட்டிட்டோமோ? ம், நம்ம மட்டும் எஸ்கேப் ஆகி சுற்றிருக்கலாமோ? சே, நம்ம மட்டும் சுற்றினா எங்கேருந்து என்டர்டெயின் கிடைக்கும்? இந்த சீத்தாக்காவையும் கோதையும் வச்சு சுற்றினா தான் என்ஜாய் பண்ண முடியும். சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே, செலவு நம்மளே பண்ணுவோம். என்னங்க முணுமுணுப்பே? ஒன்றும் இல்லை சீத்தாக்கா, ஆட்டோவில் போகலாமா இல்லை காரே புக் பண்ணி போகலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வாட்ஸ் அப்படியே மினி, கார் புக் பண்ணணும், காருக்கு தான் புக் பண்ணி போகலாம். ஆ, புக் பண்ணலாம் புக் பண்ணலாம் கார். ம், மூஞ்சம் மொகரையும் பாருங்கள், ஏதோ நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுக்காக ஓவராடாதீங்க. ஆட்டோ வந்தால் அதிலே போகலாம், இல்லை குடிநடியாக நடந்து தான் வரணும். அது ஒரு ஆட்டோ வருது, கையை நீட்டி நிறுத்து. ஆட்டோ ஆட்டோ. டூருக்கு பே பண்ணவங்க பேர்லாம் படிக்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அனு, அருண், அரவிந்த், அனுராதா, சிவா, கவிதா, ராமு, சிவரஞ்சினி. ஓகேவா? ஜெனடி சார் என் பேர் படிக்கிறாரு, நான் பே பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி என் பேர் வந்தது லிஸ்ட்ல? கவிதானா நீ தானே? அப்போ உன் பேர் தான் இருக்கு, நீ தான் வந்தாகணும் டூருக்கு. கவிதானா நான் தான், அது எனக்கு தெரியும் டி. என் பேர் எப்படி வந்தது? நான் தான் பணம் கட்டவே இல்லையே. நீ கட்டலைனா என்னடி? உனக்கு பதில் நான் தான் கட்டினேன், ப்ளீஸ் டி வா. அதெல்லாம் முடியாது டி, நீ வந்து எனக்காகலாம் பணம் பே பண்ணுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நீ சார்கிட்ட காசை ரிட்டன் காது. காசுலாம் ரிட்டன் தர மாட்டாங்க, நான் வேணால் சார்கிட்ட கேட்குறேன், பார்க்குறியா? சார், டூருக்கு பே பண்ண காசை ரிட்டன் தருவீங்களா சார்? அதெல்லாம் தர முடியாது, பே பண்ணால் பே பண்ணது தான், ரிட்டர்ன்லாம் தர முடியாது. ஆனால் வரத்த வராத்த உங்கள் இஷ்டம், நீங்கள் வரலானோ அமௌண்ட் எங்ககிட்ட தான் இருக்கும், திருப்பிலாம் கொடுக்க முடியாது. ம், பாத்தியா நான் சொன்னேன்ல, இது விடா கண்டங்காலேஜ், கொடா கண்டங்காலேஜ், கொடுத்த அமௌண்ட்டெல்லாம் திருப்பிலாம் வாங்க முடியாது, பே பண்ணால் பே பண்ண தான். ப்ளீஸ் இதுக்காக வா, எனக்கு இருக்கிற ஒரே க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீ தான், எனக்கு நீ இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும் டி. பணம் தானே நீ சம்பாதிச்சு பின்னாடி எனக்கு கூட, அப்போ நான் வாங்கிக்கிறேன் சரியா? சரி சரி சார், பார்க்குறது சீக்கிரம் கிளாஸை கவனி. ஏதாவது ஒன்று சொல்லி என்னை இப்படி தான் பண்ணுவா. அனு, கவிதா என்ன சொன்னா? வர சம்மதிச்சிட்டலா? ஐயோ, அதை ஏன் கேட்குற சிவா? அவள் லேசாக ஒத்துக்கவே இல்லை. அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லி கலட பண்ண ஆரம்பிச்சிட்டா கிளாஸ் ரூம்லே. எப்படியோ ஒரு வழியாக பேசி அவளை சமாதானம் பற்றிட்டேன், அவளும் வரேன்னு சொல்லிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் அனு, நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நதே, அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டா? அப்போ நானே, நான் யார் உனக்கு? ஏய், இப்போ எதுக்கு ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறேன்? நீ ஏன் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போ, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன், மணியாச்சு, எனக்காக கவி கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஓகே அனு, பாய். ஆ, பாய் சிவா. எனக்கு என்னது பாய்? அவனுக்கு மட்டும் பாய் சொல்கிற, ஏன் எனக்கு சொல்ல மாட்டியா? பசாமி, பாய் பாய், நான் கிளம்புறேன். டே சிவா, திடீர்னு அவளை தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டல, உன் வேலையை பார்த்து முடிச்சு கொடுத்ததுனால அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டா. நான் டேய், நீ தான்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் கவியோட ஃப்ரெண்டு, இருந்தாலும் எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணா, அதனால தான் அப்படி சொன்னேன் அவளையும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. இதுக்கு போயிட்டு சின்ன குழந்த மாதிரி படா. சரி, ஏதோ சொல்கிறேன், நம்புறேன், வா கிளம்பலாம். ஆமாம், நம்ம எது தானே காலேஜுக்கு வரோம், ஏதோ வரோம் பேசுகிறோம், படித்த மாதிரியே தெரியலையே. ஆ, எல்லாம் பொறுமையாக படிச்சுக்கலாம், வாடா.